எல்காட் நிறுவனம் ஒரு பழமை வாய்ந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தை பல்வேறு வழிகளில் மேம்படுத்துவதற்காக இப்போது நிர்வாக ரீதியாக பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம். அதில் ஒன்று வந்து நிதி மேலாண்மை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான புதிய திட்டங்களை வகுத்து அது ஒரு கையேடாக மாற்றி அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதுபோன்று இந்த எல்காட் நிறுவனத்தின் முன்பாக தமிழ்நாட்டிற்கான புதிய தரவு கொள்கை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இப்போது உலகளாவிய திறன் மேம்பாடு, அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்க்கான கொள்கை வகுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் முடிவுற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் அறிவித்த 7 இரண்டாம் கட்ட மாவட்டங்களில் நகரங்களில் ஐடி பார்க்ஸ் தொடங்குவதற்கான நில கையப்படுத்துகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வெகு விரைவில் முடிந்துவிடும். முடிந்தவுடன் வருகின்ற நிதியாண்டில் அந்த இடங்களிலெல்லாம் நாம் புதிய ஐடி பார்க்ஸ் கட்டுகின்ற பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதே போன்று ஒரு சில இடங்களில், உதாரணமாக ஒசூர், திருநெல்வேலி போன்ற இடங்களில் எல்காட்டுக்கு சொந்தமான இடங்கள் கட்டி முடிக்கப்பட்ட இடங்களில் வந்து காலியான இடங்கள் இருக்கிறது. அவற்றை புதிதாக தொழில் தொடங்குகிறோம், ஸ்டார்ட் அப்ஸ் என்று சொல்லுவோம், அவர்களுக்கு எளிதில் தொடங்கிய வசதியாக ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் என்று, அதாவது அவர்கள் எத்தனை சீட் தேவைப்படுதோ அவங்க உடனே போய் தங்களுடைய பணியை ஆரம்பிக்கின்ற விதத்தில் அவற்றை மாடிஃபை பண்ணி கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆக எல்காட் நிறுவனம் இன்றைக்கு ஒரு புது வேகத்தோடு தமிழகத்தில் செயல்பட தொடங்கியிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு ஐடி புரட்சிக்கு உதவுகின்ற விதத்திலும் வேலைவாய்ப்பு வழங்குகின்ற விதத்திலும் ஒரு முன்னோடி நிறுவனமாக செயல்பட இருக்கிறது. இப்ப நாங்கள் நிறைய முயற்சிகள், உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வன்பொருள் கொள்முதல், இந்த வன்பொருட்கள் கொள்முதலில் வந்து நிறைய பிரச்சனைகளும் இருந்தது, நிறைய சிரமங்களும் இருந்தது. இன்றைக்கு அவற்றை வந்து சீர்படுத்துவதற்காக இன்றைக்கு வன்பொருள் கொள்முதலை நான் கணினிமயமாக்கி மிக அற்புதமாக ஒரு போர்ட்டல் நாங்கள் கொண்டு வரோம். அதில் எந்த ஒரு அரசுத்துறை சார்ந்த நிறுவனமும் அவர்களுக்கு வன்பொருட்கள், அதாவது கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக் திங்ஸ் வந்து கொள்முதல் பண்ணுவதற்கு எங்களுடைய தளத்தை எளிதில் பயன்படுத்தலாம். அதன் மூலம் நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸஸுக்கு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும். இதெல்லாம் ஒரு ஒளிவு மறைவற்ற தன்மையோடு இந்த நிறுவனம் செயல்படுவதற்கான முயற்சி என்பதை எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அந்த வழிகள் நாங்கள் வந்துட்ருக்கோம். கொள்முதல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொள்முதல் ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிற காரணத்தினால் நீங்கள் காம்படிட்டிவ் ப்ரைசஸுக்கு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை வந்து எல்காட் மூலமாக அனைத்து அரசு துறைகளும் கொள்முதல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம சொல்லலாம். நிச்சயமா இப்ப நீங்க எல்காட்ல வந்து 418 முழுநேர எம்ப்ளாயிஸ்க்கு எங்களுக்கு வந்து அலோகேஷன் இருக்குது. கடந்த கவர்மெண்ட்ல அது 100 கிலோ வந்துருக்குது. 100 கிலோ 418 வந்து அலாட்டட் எம்ப்ளாயிஸ் வந்து 100 கீழே வந்துடுது. இப்போ நாங்கள் வந்து மிக பயங்கரமான முயற்சிகளை போட்டு இப்போ அதை நாங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டுமல்ல அந்த ஒவ்வொரு பணிகளையும் சரியான முறையில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஏற்கனவே ஒரு கட்டமாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனுவல்னு சொல்லுவோம், இங்கே வரக்கூடிய நிதி ஆதாரங்களை கையாளுவதற்கான தனியாக ஒரு ப்ராப்பர் ஒரு கையேடு இன்றைக்கு தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக நாங்கள் அதை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கணும். இது பற்றி ஒவ்வொரு நிர்வாக ரீதியாக என்னென்ன லூப்போல்ஸ் இருந்ததோ, அது சிரமங்கள் இருந்ததோ அவற்றை மேற்கொள்வதற்கான அனைத்து முயற்சிகள் எடுத்து இன்றைக்கு முழு வீச்சில் இருக்கிறது. இப்போ எல்காட்டுக்கு வந்து 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. முன்னால் வந்து ஆஃபீஸர்ஸ் இன் சார்ஜ் தான் இருந்தாங்க. இப்போ 2 முழுநேர ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பெற்றிருக்கின்றோம். எனவே நிர்வாக ரீதியாகவும் எங்களுடைய சர்வீசஸ் செயல்பாடுகள் ரீதியாகவும் நல்ல முயற்சிகள் எடுத்து நல்ல முன்னேற்றத்தை எல்காட் கண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நம்முடைய துறையை பொறுத்தவரையில் நாங்கள் அறிவித்த முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த கனெக்ட் ப்ரோக்ராம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அது போயிட்டுருக்கு. அதே போன்று நம்ம ஜிசிசி பாலிசி, அதே போன்று டேட்டா சென்டர் பாலிசி, அந்த ரெண்டு பாலிசியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டோம், ஒன்று
அனௌன்ஸ் பண்ணதுக்காக காத்திருக்காது. ஸோ அதே போன்று ஐடி பார்க்ஸ் விஷயம், ஐடி பார்க்ஸ் விஷயத்தில் பல்வேறு தடைகள் இந்த இடக்கப்பட்ட காலத்தில் இருந்தாலும் இன்றைக்கு லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி முழுவீச்சில் அந்த பணிகள் போயிட்டுருக்கு. இந்த நிதியாண்டில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளக்கூடிய தயார் நிலையில் இருக்கிறது. எனவே அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட நிலையிலும் ஒரு சில நிறைவேறி கொண்டிருக்கின்ற நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில்துறையில் முதலீட்டை இருப்பதற்கு மாநாடுகள்லாம் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. ஐடிக்கான சிறப்பு மாநாடுகள் தொடர்ந்து நடத்துவதற்கான திட்டங்கள், இப்போ நீங்கள் இந்த கனெக்ட் ப்ரோக்ராம், அதே மாதிரி யூமேஜின் நாங்கள் ஒன்று சொல்லுவோம், இது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியும் நம்ம அகாடமிக் சைடு அதே போன்று நம்முடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தளமாக தான் இதை நம்ம நடத்திட்டுருக்கோம். இதன் மூலமாக நம்முடைய சேவையை பலப்படுத்த முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஐடிக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை நாங்கள் ஷோகேஸ் பண்ணுவதற்கு அது முடிகிறது. எனவே அது பண்ணினால தான் இன்றைக்கி பல கம்பெனிஸ் வந்து தொடர்ந்து இங்கே வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அது நாளுக்கு நாள் பெருகி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல ரிசல்ட் அது கொண்டு வரும். அது 800,000 மேற்பட்ட பக்கங்கள் வந்து நம்ம இன்றைக்கு கடினமயமாக்கி இருக்கின்றோம். ஊரைச்சுவடுகள் அதுபோன்று நீண்ட காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு ஏடுகள் அந்த பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெறும். தம்பி, அதை நம்ம புதிய முதலீடுகளுக்காக தான் இன்றைக்கு டேட்டா சென்டர் பாலிசி, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பாலிசி போன்ற கொள்கைகளை நம்ம குறித்திருக்கோம். நம்ம அரசு பொறுப்பேற்றவுடன் தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் எந்தெந்த பொருட்கள் குறித்து அரசிடம் தெளிவான கொள்கைகள் இல்லையோ அவற்றுக்கு கொள்கைகள் வகுப்பதும், ஏற்கனவே இருந்த கொள்கைகளில் ஏதாவது மாற்றங்கள் அல்லது கூடுதல் சரத்துக்கள் சேர்க்க வேண்டியிருந்தால் அதை சேர்க்கின்ற பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட் அது கீழருடைய எல்காட்டு டிஏடிஜி போன்றவற்றில் பல்வேறு கொள்கை நாம் வகுத்திருக்கோம். பல்வேறு கொள்கைகளில் மாற்றங்கள் தேவைப்பட்ட அதையும் நாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர அளவுக்கு அல்லது பணிகளை மேம்படுத்துவதற்காக செய்திருக்கின்றோம். அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த 8 மாதத்தில் அவ்வளவு மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம்.